Hi friends, in this video, we will talk about match number 20 IPL 2022. So, KKR vs Delhi Capital. So, that's a deep analysis. So, the match Bourbon Stadium. Full analysis, subscribe to our channel. Click the red color button and subscribe. Click the bell icon and click the notification. So, main thing is Telegram. So, in the spelling, correct Telegram. If you have a letter, duplicate channel. So we only free teams madha, so winning teams are correct free ah da nam kuduttirukko, so endha oru idume nam amount nu edhu kekkradilla, so adha duplicate channel la poi sendukra maatikadinga, ena indha IPL time la nariya channel poliyana channel nammama irukum Telegram la, so adha safe ah join panikkeenga, nam only free teams dhaan kuduttirukkom, mukkiyamaanadhu 500 rupees giveaway non stop ah kuduttirukkom, so highest fantasy points edukkudiyavanga rendu per yaar endradha neenga comment pananum, plus neenga must sport app vandu install pannikenga, so and giveaway neenga winner ah irundinga adha nammata show pandrappo andha details vandu namma Telegram la solluvom, so adanal install panni vechikkuradhu better ah irukum, ena neenga giveaway la win panninga, so adukkanadhey namma anuppa solluvom, first giveaway la participate pannunga, so yaar highest fantasy point edupaanga endradha video va like pannittu comment pannunga, so neenga correct ah guess panninga ungalkana prize ah namma kuduthiruvom adukana proof ah update panniruvom. So இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் फ्रेंड्स, இப்போ பார்க்க போறது மைலோன் சர்க்கிள். நீங்க ப்ளே வித் சாம்பியன்ஸ், சோ சாம்பியன்ஸோடய நீங்க மோதலாம். சோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. சோ மைலோன் சர்க்கிளை பொறுத்தவரையா உங்களுக்கு 1500 ரூபாய் போனஸ் கொடுப்பாங்க. 1000 ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணீங்கனா 1200 ரூபாய் ரியல் கேஷ் வந்து கொடுப்பாங்க. சோ நீங்க அத பயன்படுத்தி கான்டெஸ்ட்லயும் ப்ளே பண்ணிக்கலாம். சோ செம்மயா வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி டெபாசிட் ஆஃபர்ஸில் நீங்கள் 200 ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா 240 ரூபா வந்து உங்களுக்கு கேஷ் கிடைக்கும். 1000 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணி 1200 ரூபா வந்து கேஷ் கிடைக்கும். அதே மாதிரி 5000 ரூபா வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா 6000 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 20% ஆன் ஃபர்ஸ்ட் டெபாசிட். ஸோ இதையும் பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ ரெஃபர் கோடை போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 5 கேஷ். ஸோ நீங்கள் லக்ஷ்மணனை பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மடங்கு வந்து அந்த அமௌண்ட்டு 5 மடங்காக மாறும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 30 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 5 மடங்காக வந்து மாறும். ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மேட்சுக்கும் 1 கோடி ரூபாய் வந்து தந்துகிட்டு இருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் மறக்காமல் மைலோன் சர்க்கிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். கேம் இன்வால்வ்ஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் ரிஸ்க் அண்ட் மே பி அடிக்டிவ். ப்ளீஸ் ப்ளே ரெஸ்பான்சிபிலி அண்ட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். மேட்ச் நம்பர் 20 ஐபிஎல் 2022. இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா April 10, 3:30 PM பர்பன் ஸ்டேடியம். ஸோ 3:30 மேட்ச்சு, 2 மேட்ச் வந்து நடக்குது. ஒரு சூப்பர் சண்டே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் இந்த கிரவுண்டில் டொமஸ்டிக் மேட்சஸ் 15 மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் 7 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீமும், 8 மேட்ச் செகண்ட் பேட் பண்ண டீம் வின் பண்ணிருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்தவரையா ஓவரால் நியூட்ரல் ட்ராக் தான். ஸோ எல்லாருமே விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேட்டிங்கில் சேசிங்கும் சம்டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் எல்லாமே வந்து இருக்கு இந்த கிரவுண்டில். ஸோ அப்படி பார்க்குறப்போ கேகேஆர் தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்பர் 1 இருக்காங்க. டிசி நம்பர் 7 தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இடையில ஹெட் டு ஹெட்ல பார்க்குறப்போ 13 முறை கேகேஆரும் 16 முறை டிசியும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பிளேயிங் 11 வந்து பார்த்துடலாம். ஸோ பிளேயிங் 11 ரஹானே, ஆரன் ஃபின்ச். ஸோ ஆரன் ஃபின்ச் பாகிஸ்தானுக்கு எதிராக T20sல நல்லா ஆடிருக்காரு, பட் ODIsல ஒரு மொக்கையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. சப்போஸ் சாம் பில்லிங்ஸை பெஞ்சில் வச்சாங்கன்னா அந்த இடத்துல செல்டன் ஜான்சன் அப்படி இல்லாட்டி பாபா இந்திரஜித் உள்ள வரலாம் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்கு. ஆரன் ஃபின்ச் ஓபன் பண்ணலாம் வெங்கடேஷ் ஐயர் கூட, ஏன்னா ரஹானேவோட பேட்டிங்ன்றது ரொம்ப புவரா இருக்கு. ஸோ டெஸ்ட் மேட்சை விட மோசம் ஆடிட்டு இருக்காரு ரஹானே. ஸோ அதனால அவரை பெஞ்சில் வச்சுட்டு ஆரன் ஃபின்ச்சை கொண்டு வருவாங்க. ஷ்ரேயா ஐயர், நிதிஷ் ராணா இடத்துல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, ஏன்னா அவரு தொடர்ச்சியான பிளாப் தான். ரசல், பேட் கமின்ஸ், நரேன், சலீம், உமேஷ் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதான் மோஸ்டா இவங்களோட பிளேயிங் லெவனாக இருக்கும். ஸோ ஆரன் ஃபின்ச் உள்ள வந்தால் இன்னுமே வந்து இவங்க டீம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டேவிட் வார்னர் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காரு, பட் பிருத்திவிஸ் அதிகமான பால் பிடிக்கிறதுனால டேவிட் வார்னர் ஸ்ட்ரைக் வராமையாக அவர் விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்காரு பிருத்திவிசா லாஸ்ட் மேட்ச்ல. ரோமன் பவல் கீழே வரலாம், இல்லை பெஞ்சில் கூட வைப்பாங்க ரோமன் பவலை. ரிஷப் பந்த் நல்ல பிளேயர் தான் ரோமன் பவல், பட் என்னன்னு தெரியல இந்த ஐபிஎல் அவனால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஆடினப்ப கூட சூப்பராக வந்து ஆடிருந்தார், அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து கூடயும் சூப்பராக ஆடிருந்தார், பட் ஐபிஎல்ல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. சஃப்ராஸ் கான் செம்மையான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. லலித் யாதவ், அக்ஷர் பட்டேல், சாகுல் தாக்கூர், குல்தீப் யாதவ், நாக்கியா, அடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்டர் சுபர் ரஹ்மான். இதில் அக்ஷர் பட்டேல், சாகுல் தாக்கூர் வரையே நமக்கு பேட்டிங் இருக்கு டிசியில், பட் இருந்தாலும் ஹிட் பண்ணுறதுக்கு நிறையா மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
சோ லாஸ்ட் மேட்ச்ல 61 ரன் பிருத்திவிசா அடிச்சாரு. பட் எல்லா மேட்சும் பிருத்திவிசா அடிப்பாரான்றது பாத்தீங்கன்னா டவுட் தான். ஏன்னா பிருத்திவிசா ஒரு வித்தியாசமான ஒரு பிளேயர், ஒன்னு ஹிட் அப்படி இல்லாட்டி ஃபிளாப் அந்த மாதிரி ஒரு பிளேயர். வார்னர் பொறுப்பா எடுத்துட்டு போவாரு. ரிஷப் பந்த் 39 ரன் ஸ்கோர் பண்ணாரு. விக்கெட் கீப்பிங்ல ஒரு ரெண்டு கேட்ச் பிடிச்சாலும் பாயிண்ட் தான். சஃப்ராஸ் கான் 36, லலித் யாதவ் ஒரு விக்கெட். பேட்டிங் முன்னாடியே வந்தாலும் லலித் யாதவ் சூப்பரா ஆடுவாரு, நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. சாகுல் தாக்கூர் ஒரு விக்கெட், குல்தீப் யாதவ் ரெண்டு விக்கெட். ஸோ உமேஷ் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாரு. லீடிங் விக்கெட் டேக்கராகவும் இருக்காரு உமேஷ் யாதவ். வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட். பேட் கமிங்ஸ் 56 ரன் ரெண்டு விக்கெட். இதெல்லாம் ஒரு மேஜிக்கல் இன்னிங்ஸ். ஸோ உடனே எல்லா ஃபேண்டசி ஆப்லையுமே பேட் கமிங்ஸை ஒரு ஆல்ரவுண்டராக வந்து கன்சிடர் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது மூவ். ஸோ பார்க்கலாம் இந்த தடவை ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேட் கமிங்ஸ்னால கொடுக்க முடியுதான்னு. ரசலை பொறுத்தவரையா லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப ஒரு கம்மியான ரன் விக்கெட்டுமே எடுக்கல. ஸோ யூனிவர்சலா கேப்டனா ரசலை ட்ரை பண்றது வந்து சம்டைம்ஸ்ல வந்து நமக்கு ரிஸ்கா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா ரசலை கேப்டனா கொடுக்கறது ரொம்ப முக்கியம். பட் செகண்ட் பேட் பண்ணா கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ கடைசி 5 ஓவர்ல ரசல் பேட்டிங் வராரு, அதிரடியா வந்து ஆடி கொடுத்துறாரு. சேசிங் வரப்போ ரசல்னால மேட்சஸ் முடிச்சு கொடுக்க முடியல. அதே மாதிரி விக்கெட்டும் வந்து எடுக்க மாட்டாரு, பல காரணங்கள் இருக்கு. ஸோ இப்போ ஒரு சின்ன சின்ன ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். நம்ம கொடுக்கறது எப்பயும் போல நம்ம கொடுக்குற ஸ்டாட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு சில பேட்டில்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்துட்டு இருக்கப்போ டிவிலேயே வந்து கொடுப்பாங்க. நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, மேபி மேட்ச் நடந்துட்டு இருக்கப்போ சொல்லலாம், முன்னாடி சொல்ல மாட்டாங்க. ஸோ இதில் அக்ஷர் பட்டேல் ராணா பேட்டில் 2 times வந்து அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுத்துக்காரு ராணாவை. ரஹானே குல்தீப் யாதவ் 2 times வந்து குல்தீப் யாதவ் ரஹானே விக்கெட் எடுத்துக்காரு. ரசல் சாகுல் தாக்கூர், சாகுல் தாக்கூர் ரசலை 2 times விக்கெட் எடுத்துக்காரு டெத்தில் போட்டு. ஸோ சாகுல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் டெத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பவுலராக இருப்பார் இந்த மேட்ச்சில். டேவிட் வார்னர் உமேஷ் யாதவ் 2 times விக்கெட் எடுத்துக்காரு. இனிஷியலாக உமேஷ் யாதவ் 2 ஓவரில் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ டேவிட் வார்னர் ஓப்பன் வராது. ஸோ பிருத்திவிசா இல்லை டேவிட் வார்னர் யாராவது ஓரால் உமேஷ் யாதவ்கிட்ட மாட்டி அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ஹையாகவே இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த மேட்ச்சில் இவங்க ரெண்டு பேரும் கேப்டன்ஸ் கேப்டன் போடுறது ரொம்ப ரிஸ்க் தான் ஸ்மால் லீக்ல. ஸோ ட்ரை பண்ண வேண்டாம். ரிஷப் பந்த் ரசல், ஸோ ரசல் 2 times ரிஷப் பந்தை விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் நரேன், வார்னர், ரோமன் பவல், அக்ஷர் பட்டேல்னு இருக்க எல்லாரையுமே வந்து நல்ல ஒரு பேட்டில் வச்சிருக்காரு நரேனு. ஸோ நரேன் மோஸ்டா வந்து டிசியோட பேட்ஸ்மேன் எல்லாத்தையுமே வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பேட்டில்ஸ். ஆவரேஜ்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ரசல் 10 matches 38 ரன் ஆவரேஜ் டிசிக்கு எதிராக, 13 wickets வேற எடுத்திருக்காரு. ஸோ வெங்கடேசையர் 2 matches 34 ரன் ஆவரேஜ் டிசிக்கு எதிராக. நரேன் 19 matches 22 wickets ஸோ இவங்களுக்கு எதிராக. வருண் 5 matches 8 wickets. ஸோ அந்த சைடில் வார்னர் 9 matches 42 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு கேகேஆருக்கு எதிராக. சாரி, 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு கேகேஆருக்கு எதிராக. ரன்ஸ் நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன பேட்டில்ஸ் தான். ஒரு முக்கியமான ஒரு பேட்டில் நம்ம பார்த்தோம்னா உமேஷ் யாதவ் ஃபர்ஸ்ட் ஓவரில் எல்லா மேட்சுமே விக்கெட் எடுக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஓராளாவது உமேஷ் யாதவுக்கு விக்கெட்டை கொடுக்கறதுக்கு சான்சஸ் ஹை. ஸோ டெத் பவுலிங் நம்ம பார்த்தோம்னா பேட் கமின்ஸும் ரசலும் தான் டெத்தில் வந்து பவுல் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக அவங்க ரெண்டு பேர் தான் டெத்தில் பவுல் பண்ணுறாங்க. முன்னாடி உமேஷ் யாதவை முடிச்சிடுறாங்க. ஸோ ரசல் இப்படி 1 or 2 overs பவுல் பண்ணிடுவார். ஸோ இங்கே டெத் பவுலிங்கில் கண்டிப்பாக சாகுல் தாக்கரும் முஸ்தஃபி ரஹ்மான் தான் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. ஸோ நாக்கியா அந்த அளவுக்கு வந்து ஃபார்ம் இல்லை. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆடுறாரு, பெஞ்சில் வச்சுருவாங்களா இல்லை இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு ஆண்ட்ரிஷ் நாக்கியா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்றது. ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது ஓவரால் இப்போ மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு, அதேமாதிரி இந்த கிரவுண்டில் ஆடினது எல்லா ஸ்டாட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா பெஸ்ட் பிக்ஸ்ன்னு நம்ம வந்து டீசன்ட் பிக்ஸ்ன்னு நம்ம இந்த மேட்ச்க்கு எடுக்க வேண்டியது. ஸோ ஆரன் ஃபின்ச், வெங்கடேஷ் ஐயர், சையாசையர் ஃபிளாப் ஆகிட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். ஸோ சேஃப் பிக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், ரசல், பேட் கமிங்ஸ், நெக்ஸ்ட் உமேஷ் யாதவ். ஸோ 6 பேர் நரேனும் வருணும் ஸோ டைட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு விக்கெட் எடுப்பாங்களான்றது ஒரு குவெஸ்டின் மார்க்கு. டேவிட் வார்னர், ஸோ பிருத்திவிசா கொஞ்சம் டவுட் தான், ஸோ ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ரிஷப் பந்த், லலித் யாதவ், சாகுல் தாக்கூர், குல்தீப் யாதவ், முஸ்தஃபி ரஹ்மான். இதில் முஸ்தஃபி ரஹ்மானும் சாகுல் தாக்கூரும் செகண்ட் பவுல் பண்ணால் எடுக்காதீங்க. ஸோ செகண்ட் பவுல் பண்ணால் இவங்க ரெண்டு பேருமே கட் பண்ணிடுங்க, பெரிய ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ குல்தீப் யாதவை ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து பிக் பண்ணிக்கோங்க மஸ்ட் அவங்களோட டீமில். லலித் யாதவும் முடிஞ்சளவு பிக் பண்ணுங்கள், பேட்டிங்கில் பவுலிங்கில் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அக்ஷர் பட்டேலாக லலித் யாதவ்னு பார்த்தா லலித் யாதவே பெட்டர் தான். ஸோ லலித் யாதவே இப்போதைக்கு இருக்க ஃபாலோ பிக் பண்ணணும்.
ரிஷப் பந்த் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து மஸ்ட் பிக் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர். ரோமன் பவுல ஒரு ரிஸ்கி பிளேயரா பிக் பண்ணி கேப்டனோ ஒரு வைஸ் கேப்டனோ வந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆப்ஷனு. ஃபர்ஸ்ட் போலிங்ல பவுல் பண்ணா புஷ்யசிவி ரோமன் சாவுட் ஆர் பிக் பண்ணுங்க. செகண்ட் போலிங்னா தேவை கிடையாது. ஸோ ஜிஎல் பிக்ல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்க வேண்டியது. ஸோ ரோமன் பவுல நம்ம ட்ரை பண்ணலாம். அக்ஷர் பட்டேல் மோஸ்டா யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் பேட்டில்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அதனால அக்ஷர் பட்டேல ஒரு ஜிஎலுக்கு ஆப்ஷனா ட்ரை பண்றது நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ இங்க ஸ்ரேயா ஐயர் ஸோ ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அவர் வந்து ஒரு பெஸ்டான ஒரு பேட்ஸ்மேன் தான், எப்போ வேணா வந்து அவரும் சைன் ஆகலாம். நெக்ஸ்ட் உமேஷ் யாதவ் ஸோ ஆரன் ஃபின்ச் ஸோ இந்த அஞ்சு பேர் வந்து ஓரளவுக்கு ஜிஎலுக்கு ரிஸ்கி ஆப்ஷன். ஸோ மற்றபடி சேஃப் ஆப்ஷன்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம ட்ரை பண்றது அப்படின்னா ஸோ எல்லாரும் ட்ரை பண்றது தான். ஸோ நோ டவுட் ரசல் பேட் கமின்ஸ் ஸோ ரெண்டு பேரை தான் மோஸ்டா ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் மூணு பேர். ஸோ இந்த மூணு பேர் வந்து சேஃப் ஆப்ஷன்ஸ். ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், மினி ஜிஎல் ஜிஎலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர் சேஃப் ஆப்ஷன்ஸ். இந்த சைடில் அப்படி பார்த்தோம்னா வார்னர், ரிஷப் பந்த், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போல் பண்ணா டெத்ல முஸ்டசிஃபி ரஹ்மா. ஸோ செகண்ட் போல் பண்ணா தேவையில்லை, இவங்க மூணு பேர் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்க ஸ்பின் படி போனீங்க, ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுப்பாங்கன்னு தோணுச்சுன்னா நரேன் குல்தீப் யாதவோ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மேட்சை பொறுத்தவரையா ஒரு 145 அப்படின்னு இவங்க ஸ்கோர் பண்ணா 146 அடிச்சு வின் பண்ணாலும் இவங்களுக்கும் ஒரு 6-7 விக்கெட் போகலாம். இவங்களுக்கும் ஒரு 5-6 விக்கெட் போய் தான் சேஸ் பண்ண முடியும். அப்ப பவுலர்ஸ் கண்டிப்பா 2 விக்கெட் அந்த மாதிரி போயிருவாங்க. பேட்டர்ஸ் தனியா மேட்சை வின் பண்றதுக்கு சான்ஸ் வந்து கிடையாது. மினிமம் ஒரு 40 ரன் அப்படி அடிக்கலாம். ரொம்ப ஹை ஸ்கோர் வந்து போற அளவுக்கு வந்து எந்த பிளேயருமே ஃபார்ம்லயும் இல்ல இந்த டீம்ல. சோ அதனால மீடியமா போகும், சேஃபா வந்து கேப்டன் கேப்டன் கொடுத்து மூவ் பண்ணலாம். பேட் கமின்ஸ ஃபர்ஸ்ட் போல் பண்ணா நம்ம கேப்டனா வந்து கொடுக்கலாம், ஏன்னா டெத்ல பவுல் பண்ணுவாரு. அதே மாதிரி சேசிங் வரப்போ அவர் எப்பயுமே நல்லா வந்து முடிச்சு கொடுப்பாரு. ஆனா செகண்ட் போல் பண்றப்போ பேட் கமின்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் தான். அதே மாதிரி பேட்டிங்லயும் வந்து கடைசியில் அவருக்கு ஆட முடியுமான்றது ஒரு கொச்சின் மார்க் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஈஸியான பவுலிங் அட்டாக் கிடையாது டிசியில. ஸ்லாக்ல நல்லாவே போடுவாங்க சாகுர் தாகூர், முஸ்டசிஃபி ரஹ்மான். ஸோ கமின்ஸ் வந்து பேட்டிங்ல கஷ்டப்படலாம். ஸோ அதையும் யோசிச்சு டீம் போடுங்க. இப்போ நம்ம டீம்ஸ் வந்து பார்த்துடலாம். நம்மளோட மாடல் டீம்ஸ் பார்த்தலாம். ரிஷப் பந்த், ஆரன் ஃபின்ச், நிதிஷ் ராணா, டேவிட் வார்னர், ரோமன் பவல். ஸோ நிதிஷ் ராணா ரொம்ப ரிஸ்க். ஸோ ஆடுவாரா என்னன்னு தெரியல, ஜிஎலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரசல், பேட் கமின்ஸ், வெங்கடேஷ் ஐயர், உமேஷ் யாதவ், முஸ்டசிஃபி ரஹ்மான், குல்தீப் யாதவ், பவல் கேப்டன், நிதிஷ் ராணா வைஸ் கேப்டன், ஸ்ரேயாஸ் ஐயர், ஆரன் ஃபின்ச், டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, சஃப்ராஸ் கான், ரிஷப் பந்த், ரசல், பேட் கமின்ஸ், உமேஷ் யாதவ், நரேன், குல்தீப் யாதவ். ஸோ பேட் கமின்ஸ் கேப்டன், வைஸ் கேப்டன், ரசல். ஸோ குல்தீப் யாதவ் நல்ல விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு, சூப்பர் ரிதம்ல இருக்காரு எல்லா மேட்சும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டன். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு.